ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய மாதிரி நல்லா ஒரு டேஸ்டியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தேங்காய் சாதமும் அது கூடவே நல்ல முறு மொறுனு கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ரெண்டுமே ரொம்பவே பக்காவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக லன்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் சரி வாங்க இப்போ இந்த தேங்காய் சாதமும் அது கூடவே காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூளும் போட்டு இதை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் சுடுதண்ணி விட்டு அலசிக்கோங்க ஏன்னா காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும் நம்ம சுடுதண்ணி விட்டு அலசிற போது தான் அது எல்லாமே சுத்தமாக க்ளீன் ஆகும் அதே மாதிரி காலிஃப்ளவரை ரொம்பவே பெருசாக கட் பண்ணாதீங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா இதில் மசாலா உப்பு காரம் இது எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும் இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது இதை கோட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மைதா மாவை நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதுக்கு பதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கூட சேர்த்து செய்யலாம் இதுலேயுமே காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்பவே நல்லா வரும் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடுங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இது வந்து காரம் குறைவாக இருக்கும் நல்லா ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்க்கறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ இதில் மீடியம் சைஸில் பாதி எலுமிச்சம்பழத்துடைய ஜூஸ் சேர்த்துடலாம் ஸோ நான் மீடியம் சைஸில் பாதி லெமன் ஜூஸ் சேர்க்கிறேன் இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு எலுமிச்சம்பளத்துடைய ஜூஸ் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துடுங்க நம்ம ரெகுலராக சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துகிற எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா திக்கான மாவு பதத்துக்கு இதை கலந்து எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ஃபஸ்ட்டை ரொம்பவே அதிகமாக சேர்த்துடக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்து சேர்த்துருக்கிறதுனால தண்ணி அதிகமாக தேவைப்படாது பாருங்கள் இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் இது காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகும் இப்போ இதில் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை கலந்து விடுங்க ஸோ நம்ம எடுத்திருக்கிற மீடியம் சைஸ் காலிஃப்ளவருக்கு இந்த அளவுக்கு மசாலா பொருள் வந்து அளவாக இருக்கும் நீங்கள் எந்த சைஸில் காலிஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா மசாலா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ மசாலா எல்லாமே காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகிடுச்சு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மசாலாவில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அடுத்தது நம்ம தேங்காய் சாதம் ரெடி பண்ணிடலாம் இப்போ அதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ என்ன நல்லா சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துரலாம் கடுகு பொறிஞ்சாலும் இதில் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு உடைச்சி அதை உள்ளே சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்தரலாம் ஸோ முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்லை இதுக்கு பதில் நிலக்கடலை கூட சேர்த்து செய்யலாம் நம்ம சாப்பிடும்போது வாயிலுக்கடிப்பட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ முந்திரி பொருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கூடவே காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் ஸோ நம்ம காரத்துக்கு வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம் அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய் லைட்டாக சிறந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு துருவுன்னு தேங்காய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு தேங்காயுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு லைட்டாக வருதுடுங்க தேங்காய் வந்து கார் மாறிவிட்டக்கூடாது லைட்டாக அதனுடைய ஈரப்பதம் போக வறுபட்டுச்சின்னா போதும் சிம்லேயே வச்சு வருங்க அப்போ தான் கரிஞ்சிடாமல் நல்லா வறுப்படும் இப்போ இது கூடவே சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விடுங்க பாருங்க இப்போ தேங்காயுடைய ஈரப்பதம் போக நல்லா வருபட்டு நல்லா ஒரு வாசம் வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சாதம் சேர்த்துரலாம் நான் இங்கே ஒரு மூணு கப் அளவுக்கு வடித்த சாதத்தை நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை உள்ள சேர்த்துடலாம் ஸோ நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் தேங்காவுக்கு அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து அளவு சரியாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த வெரைட்டீரியும் செஞ்சாலும் சாதம் இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு மட்டும்தாங்க சாதம் குறைவாக இருக்கணும் மற்ற எல்லா சாதத்துக்கும் உதிரியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாதம் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுட்டு அடுத்தது காலிஃப்ளவர் சில்லியை பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு கடாயில் என்ன நல்லா சூடாகிட்டு இருக்கு இப்போ என்ன சூடானதோ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துடுங்க ஒரே டைமில் மொத்தமாக சேர்க்காம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இல்லாமல் மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பவே சூடாக இருந்துச்சுன்னா மேலே மசாலா சீக்கிரமாக கார் மாறிவிடும் உள்ளே வந்து காலிஃப்ளவர் சரி வர பொறிஞ்சுருக்காது இப்போ எண்ணெயில் போட்டால்தான் இதை உடனே திருப்பி போட்டுடாதீங்க இது மாதிரி ஒரு சைடு நல்லா பொறிஞ்சு சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்குனதுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துட்றலாம் அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் சுற்றியுமே நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள் இப்போ காலிஃப்ளவர் ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கிடுச்சு உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் மசாலா காலிஃப்ளவர்லேருந்து இருந்து கொஞ்சம் கூட பிரியவே இல்லை எண்ணெயும் நல்லா கிளியராக இருக்குது அதே மாதிரி ரொம்பவே கலர் மாற விட்டுடாதீங்க அளவுக்கு அந்த சலாசலப்பா நல்லா அடங்குச்சுன்னா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் அது எண்ணெயிலேருந்து வடிச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ப்ளேட்டில் ஒரு காட்டன் கிளாத்தில் என்ன டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா விரித்து அதில் சேர்த்துடுங்க கொஞ்சம் நஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே ஈட்டிடும் இப்போ இதே மாதிரி மேதிருக்கிற எல்லா காலிஃப்ளவரையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா ருசியான தேங்காய் சாதமும் அது கூடவே மொறு மறு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவும் சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ இந்த லஞ்ச் காம்போ ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி